இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவராயிருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கண்களை மூடி நாம் இந்த வாரமும் கர்த்தர் நம்மோடு பேசத்தக்கதாக இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு முன்னாக செல்லுது, கோணலானவர்களை செவ்வியாக்குகிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த லாக்டவுன் பீரியடாக இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வார ஆராதனையை நீங்கள் ஆசுவத்து தாருமாண்டவரே. வீடுகளில் இருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். ஆவியானவர் தாமே கர்த்தாவே, இந்த ஆராதனையின் மூலமாய் பெரிய காரியங்களை நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடல் மூலமாகவும், ஆராதனையின் மூலமாகவும், செய்தியின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசி ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தாவே, டிவியில் மூலம் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். உடைய நாம மகிமைப்படட்டும். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் ஏசப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்தன் பாவம் யாவையும் அவர் மன்னித்து மறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் நினைவு கூடாமல் அதை மன்னித்து மறந்து அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். சாமாய் நம்மாண்டவருடைய நாமத்தை நம்மை பயப்படுத்தி அமீன் ஒரு பாட்டை நாம் பாடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறி மண்டபடே சூந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய தேசத்தை ஆண்டவர் பாதுகாக்க போகிறார். அநேகருடைய ஜெபத்தினாலே கிருபை பெருகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நம்ம எல்லாரும் இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிற வேலையில ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆமென். I'm not afraid.
ஹalleluya ஹalleluya தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வா சந்தோஷமாய் ஆண்டவரே சமூகத்திலே நாம் களி கூறுவோம் ஆமென் ஹalleluya ஹalleluya உற்சாகமாய் நம் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தி அமீனோடு பாடலை நாம் பாடுவோம் ஆமென் ஹalleluya நமது இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் நாம் பாடுவோம் ஆண்டவரே வார்த்தை யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலே விதமாக சொல்லுகிறது ஆமென் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆமென் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க ஒரு வல்லமையிலவராயிருக்கிறார் ஆமென் விசுவாசத்தோட நாம் சேர்ந்து பாடுவோம் நமது இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும் ஆமென் நம்முடைய ஆராதிப்போம்
Hallelujah. நமது இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கிற முழங்கால் யாவும் முழங்கும். Hallelujah. அவர் சர்வத்தை ஆண்டிடும் தேவரவர், சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவர் இயேசு. Hallelujah. எல்லா லாபத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். Hallelujah. எல்லோரும் ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நம்ம வீடுகளிலே நாம் ஆண்டவரை ஆராதித்தாலும் ஆண்டவர் அந்த இடத்திலே அவர் இறங்கி வருகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபித்து எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று சொன்னவர் அவர். அவர் வாக்கு மாறாதவராய் இன்றைக்கு உங்களை ஆராதனையில் இறங்கி வந்திருக்கிறார். உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். இயேசுவே உமை தொழுது கொள்ளுகிறோம். சர்வ சிருஷ்டிகரே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏமாதி தேவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். செடிகளை கத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Hallelujah, Hallelujah,
Glory, hallelujah, hallelujah, hallelujah. Ullathin aalathilirundhu sandoshamaya en katta seidha nanmaigalai ninaithu naangal umai aaradhikkirom andavare. Umakku nandri baligalai naangal eredukkirom utsaaga manadudane. Oru mulu pelathode naangal umai aaradhikkirom umai naangal stotharikkirom andavare. Hallelujah, hallelujah, hallelujah. Aviyanavare आराधिक्रोमे உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 ஹalleluya ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த சுதந்திர தினத்திலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் देवन नम्मुडैय देशत्तै आशीर्वदित्तु इमट्टुमाय नडत्ति वंदिरुक्कार स्तोत्रम इन्नुम नडत्तुवार नम्मुडैय देशम तोडर्ंदु नन्राग कर्त्तरुडैय आशीर्वादत्तोडु मुन्नेरि चेल्ल नाम तोडर्ंदु नम्मुडैय देशत्तिर्काग जपिप्पोम नम्मुडैय देशत्तिर्काग नाम जपिक्किरोम नम्मुडैय जपत्तै कर्त्तर केट्टिरुक्कार नम्मुडैय देशत्तै इदुवरैक्कुम आशीर्वदित्तिरुक्कार ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து நம்முடைய தேசத்தின் தேசத்திற்காகவும் தேசத்தில் ஆளுகை செய்கிறதான ஆட்சியாளர்களுக்காகவும் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை அற்புதமாய் நடத்தும்படிக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் அன்று ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் 1 பேதுரு 2 அதிகாரம் 24வது வசனம் 1 பேதுரு என் புத்தகம் 2 அதிகாரம் 24வது வசனம் படிப்போம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஆமென் ஹalleluya அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஆமென் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளினால் குணமானோம் குணமானீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் அவருடைய தழும்புகளினால் குணமாகணும் எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம் நாமதான் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நாம் தான் நம்முடைய பாவங்களை நிமித்தம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு பெரிய மீட்பை ஏற்படுத்தி கொடுத்தார் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தினார் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் படிப்போமானால் 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே ஆமென் இங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க எப்படி சொல்கிறார் பாருங்க முதல்ல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் குற்றமில்லாதது நாம் தான் பாவம் செய்தோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யவில்லை
ஆகவே நம்முடைய பாவத்துக்காக பாவமில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை கல்வாரியில் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தம் குற்றமில்லாத இரத்தம், அதுக்கப்புறம் அவருடைய இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். அல்லேலூயா, விலையேற பெற்ற இரத்தம், குற்றமில்லாத மாசற்ற இரத்தம். அதைத்தான் யூதாஸ் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். 27 மத்தேயு 27:4 யூதாஸ் உணர்கிறார். யூதாஸ் தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். ஆகவே இப்பொழுது யூதாஸ் அதை உணர்கிறார். மத்தேயு 27:4 யூதாஸ் இவ்விதமாய் சொல்லுகிறார், பாருங்க, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். ஆமா, போதும். யூதாஸ் சொல்கிறாரு, குற்றமில்லாத இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் குற்றமில்லாத இரத்தம், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். ஓ, இயேசு கிறிஸ்து குற்றமில்லாதவர், அவர் கூடவே இருந்து பார்த்தவர். அவர் யூதாஸ் அவர் கூடவே 3.5 வருஷம் இருந்தார், இருந்து பார்த்தார். அவருடைய சாட்சி பெரிய சாட்சி, அவருடைய இரத்தம் குற்றமில்லாத இரத்தம். இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்த தேவன். ஆகவே அவருடைய விலையேற, அவருடைய இரத்தம் விலையேற பெற்றது. ஸ்தோத்திரம், ஆமென். விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். ஆமென். ஆகவே அவருடைய தழும்புகளினால குணமானோம். ஆமென். பாவ மன்னிப்பு இருக்கிறது, வியாதியிலிருந்து விடுதலை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகளினாலும் இரத்தத்தினாலும் ஓ விலையேறு பெற்ற மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமென். இந்த இரத்தத்தின், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மையைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 யோவான் 1:7 நாம் பார்ப்போமானால், 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மை என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்க வல்லமிழது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் மூடப்பட்டது, பாவம் மூடப்பட்டது. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய குற்றமில்லாத அந்த விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தினபடியினால, ஆமேன், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லா பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவி சுத்திகரிக்கும், சகல பாவங்களையும் நீக்கும், சகல பாவங்களையும் நீக்கும். அதுக்கு நம்ம ஒன்று செய்யணும். 9 வசனம் விதமாக சொல்கிறது. அதே 1 யோவான் 1:9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 28:13 விதமாய் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
இரக்கம் பெறுவான். பாவங்களை மறைத்து வைத்திருக்க முடியாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை அறிக்கை செய்யணும். அதுதான் ஒன்னு யோவான் 1:9 பார்க்கணும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அறிக்கை பண்ண வேணும். வேறு யாரும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக யாரும் எதையுமே செய்யல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கல்வாரி சிலுவையில் அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். அந்த 9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் சமூகத்தில் அவர் பிரசன்னத்தில் அவரிடத்துல போய் ஆண்டவரே என் பாவங்களை மன்னி, இந்தெந்த விதமாய் நான் பாவம் செய்தேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொல்லணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொன்றையும் அவர் சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாவத்தோடு வாழ்ந்தால் நிம்மதி இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் பாவங்களை அறிக்கை செய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அறிக்கை செய். அதை அறிக்கை செய்து விட்டுவிடு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, பண்ணீங்க ஆண்டவரே, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆண்டவர் உன்னை மன்னிப்பார், உனக்கு விடுதலை கிடைக்கும். மனதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ரட்சிப்பை ஆண்டவர் இயேசு கொடுப்பார். இந்த ரட்சிப்பு மிக விலையேற பெற்றது. ஆகவே இந்த ரட்சிப்பை இந்த சுதந்திர நாளில் நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 நாம் படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேரிடுவதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அந்த இரத்தத்தினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தாங்க? சாத்தானை ஜெயித்தார்கள், பிசாசை ஜெயித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். சாத்தானுடைய எல்லா வல்லமைகளுக்கு மேலே உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். அவனை ஜெயித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீ கழுவப்பட்டிருப்பாயனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதை விசுவாசித்து அந்த இரத்தத்தை நீ அறிக்கை செய்வாயனால் ஆகவே மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படியாக தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு சாத்தான் மேலும் சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தின் மேல் அதிகாரங்களின் மேலும் ஜெயத்தை கொடுக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது எபேசியருக்கு நிருபம் 2:13-16 எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:13
13-16 வசனங்கள் படிங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தூரமாய் இருந்தோம், பாவம் நம்மை தேவனை விட்டு பிரித்து விட்டது. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். உங்க பாவம் கழுவப்பட்ட பொழுது ஆண்டவர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறார். நீங்க ஆண்டருடைய பிள்ளையா இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். தூரமா இருந்த நாம் நம்முடைய பாவம் கழுவப்படும் பொழுது சமீபமா வரும். கிறிஸ்துவின் இரத்தத்தினால சமீபமானீர்கள். அப்புறம் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். ரெண்டு கூட்டத்தார்கள் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தூரத்தில் இருந்த நம்மளை, தேவனை விட்டு தூரமாக இருந்த நம்மளை தேவனுக்கு சமீபமாய் கொண்டு சென்றது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு மேலே இருந்த பகையெல்லாம் தகர்த்து போட்டு தேவனுக்கு சமீபமாய் நம்மை கொண்டு சென்றது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 5:9. ரோமர் 5:9 படிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பாவியா இருந்த நாம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பொழுது நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது. எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. துன்மார்க்கனாயிருந்த நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் கர்த்தருடைய பிள்ளை நீதிமானுக்கோ எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 26:28 மத்தேயு 26:28 படிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமா, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பை உண்டாக்குகிற. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவத்தையும் மன்னிப்பார் எல்லாருக்காகவும். அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முழு உலகமும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று கேட்கும் பட்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அநேகருக்காக சிந்தப்படுகிற ஒரு இரத்தம். யாரும் தனிப்பட்ட ஒரு கூட்டத்துக்காக அல்ல, முழு உலகத்துக்கும் சிந்தப்படுகிற இரத்தம், பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட இரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த இரத்தம் இன்றைக்கும் நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, இந்த இரத்தத்தினால இன்றைக்கு என்னை கழுவும்னு நீங்க கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அவருடைய வெளியேறு பெற்ற இரத்தத்தினாலே இன்றைக்கும் உங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார். பெரிய விடுதலையும் பெரிய மன்னிப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 6:54 56 படியுங்கள். யோவான் சுவிசேஷம் 6:54 56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆமென், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்கிறார். திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி. ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் பர்த்டே கொண்டாட சொல்ல, என் பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு சொல்ல, நான் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்ததை கொண்டாடு. அப்போ அதுக்கு அடையாளமா என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள்னு சொன்னார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவரை நினைவு கூற சொன்னார். அவர் நமக்காக பட்ட பாடுகளை எப்பொழுதும் நினைவு கூற சொன்னார். அதனால தான் சபையில் கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கிறோம். கர்த்தருடைய பந்தியில் நாம் என்ன செய்கிறோம்? அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைக்கிறோம். அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதை நினைக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இன்னும் உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். உம்முடைய வருகை வரையிலும், ஆண்டவர் சொன்னார், அவன் வருகை வரையிலும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய வருகை வரையிலையும் ஆண்டவரை நாம் நினைவு கூர்ந்து இந்த கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளுகிறோம். 56 படிங்க. 56 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமா, இந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறோம். ஆமேன். ஆகவே என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறான். ஆகவே எப்பொழுதும் இந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகள், அவருடைய சரீரம் நமக்காக பிட்கப்பட்டது, அவருடைய வெளியேற பெற்ற இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்கும் பொழுது நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் சொல்றார். ஆமென். ஆண்டவர் அவருடைய பந்தி, கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டு அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளை அவர் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பந்தி மிக முக்கியம். கர்த்தருடைய பந்தியில் பாத்திரவான்களாய் கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே அபாத்திரமாய் கலந்து கொள்ளும் பொழுது அதற்குரிய தண்டனை அங்கே இருக்கிறது, சொல்லியிருக்கிறது. 1 Corinthians 11 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகவே அபாத்திரமாய் அல்ல, பாத்திரவான்களாய் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் நம்மளை பாத்திரவான்களாய் மாற்றுகிறார். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் பாத்திரவான்களாக இந்த கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை படியுங்கள். அப்போஸ்தலர் 20:28 அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமா, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுய இரத்தத்தினால சபையை சம்பாதித்தார். ஆமேன், ஆமேன். ஆகவே சபையில் இருக்கிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால்
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்படுகிறவர்கள் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அவர்களை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். அவர்கள் ஒன்றாக கூடி பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளுக்கு தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு அருமையான ஒரு ஐக்கியத்தை சபையில் ஏற்படுத்துகிறார். சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுய இரத்தத்தினால சம்பாதித்து இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது கொலோசியர் முதலாம் அதிகாரம் 20வது வசனம். கொலோசியர் 1 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் படிப்போம். Praise the Lord. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை ஏற்படும். அதனாலதான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் வித்தியாசமானது, விசேஷமானது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். உலக சமாதானம் எல்லாம் சரியா இருந்தால் ஒரு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் தேவன் கொடுக்கிற சமாதானம் எப்படி தெரியுமா? எல்லாம் கொந்தளித்து கொண்டிருந்தாலும் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். என்னுடைய சமாதானம் ஆண்டவர் சொன்னாரே, அந்த சமாதானத்தை அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சம்பாதித்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற சகோதரனே, உனக்கு சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தர வல்லவராயிருக்கிறார். ஆமேன். உனக்கு சமாதானம் வேணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வா. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால கழுவப்படு. உன் பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்படு. எல்லா பாவங்களும் நீங்கட்டும். அவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கும். ஆமென். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். அந்த சமாதானம் உனக்கும் எனக்கும் தான் அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே நீ சமாதானம் இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். அவர் கொடுக்கிற சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த சமாதானத்தை பெற்று நீ வெற்றியாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வசனம். வெளிப்படுத்துதல் 1:6 வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன். அவருடைய தமது இரத்தத்தினால அவர் என்ன பண்ணாராம்? நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு என்றென்று அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜா அவருடைய வேலையை செய்ய வேண்டும், ஆசாரியர் அவருடைய வேலையை செய்ய வேண்டும். ராஜா ஆளுகை செய்ய வேண்டும், ஆசாரியர் ஆராதனை செய்ய வேண்டும். இது மாற்றி செய்யக்கூடாது. ஒரு முறை ஒரு ராஜா
ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜா ஆராதனை செய்ய போனார். தேவனுடைய கோபம் அவர் மேல வந்தது. அவருடைய தலையில குஷ்டரோகம் காணப்பட்டது. உடனே அங்கிருந்து அவர் ஓடி போனார். ஆகவே இது பழையற்பாட்டு காலத்தில் அப்படி இருந்தது. ராஜா ஆளுகை செய்ய வேண்டும், ஆசாரியர் ஆராதனை செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை என்ன பண்ணாரா, அந்த ரெண்டு வேலையும் நமக்கு கொடுத்துட்டார். ஆளுகையும் கொடுத்துட்டார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். ஆளுகையும் செய்யணும், ஆராதனையும் செய்யணும். உன்னை கர்த்தர் வச்சிருக்கிற அந்த சூழ்நிலையில நீ ஆள வேண்டியதை ஆள வேண்டும். அதுக்கப்புறம் ஆராதனை செய்ய வேண்டும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். எல்லா இடத்துலையும் ஆண்டவரை தொழுது கொள்ளணும். இப்ப நீங்களும் நானும் இந்த பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து நல்ல ஆண்டவரை தொழுது கொள்ளணும். தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றி இருக்கிறார். ஆகவே ஆளுகையும் செய்யணும். உன் குடும்பத்தை நீ ஆளணும். உன்னுடைய வேலையில் நீ எந்த இடத்துலலாம் ஆளுகிறதுக்கு உனக்கு வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்த நீ ஆளணும். ஒவ்வொரு இடத்துலையும் உனக்கு எந்த அளவுக்கு உனக்கு கர்த்தர் ஆளுகையை கொடுத்துருக்கிறாரோ அதை நீ சரியாக செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆளுகை செய்கிற நீ சரியாக ஆளுகை எப்படி செய்ய முடியும் தெரியுமா? சரியாக ஆராதனை செய்யும்போது தான். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய விலை ஏற்பட்ட இரத்தத்தினால நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றியிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தது வெளிப்படுத்தல் 5:9. வெளிப்படுத்தல் 5:9 படிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தேவனுக்கென்று மீட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கென்று மீட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தேவனுக்கென்று மீட்டிருக்கிறது. ஆமென். இந்த கழுதையை போய் கட்டு அவிழுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அது அவளுக்க சொல்லும் பொழுதே சொன்னார், யாராவது கேட்டால் என்ன சொல்லுங்க, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆமென். அது கட்டு அவிழ்த்தா அது ஆண்டவருக்கு வேணும். இன்றைக்கி நிறைய பேர் கட்டு அவிழ்த்து அப்படியே விட்டுறாங்க. இல்லை இல்லை இல்லை, ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை கட்டு அவிழ்க்கிறதுக்கு நீ போகிறீங்கன்னா அதை கட்டு அவிழ்த்து அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். இல்லைன்னா அந்த மனுஷனுடைய முன்னிலைமை பார்க்கலாம், அவருடைய பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாய் போய்விடும். அதுக்காக தான் கட்ட அவிழ்க்க சொல்றாரு. எதுக்காக கட்ட அவிழ்க்க சொல்றாரு? கட்ட அவிழ்த்து என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் கொண்டு வர. யாராவது கேட்டா இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவருக்கு வேண்டி இருக்கிறபடினாலதான் கட்ட அவிழ்க்கிறார். ஆகவே இப்பொழுது சகல ஜாதிகளும் பாஷைக்காரர்களும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டார். தேவனுக்காக தேவன் எங்களை மீட்டு கொண்டார். அவருடைய இரத்தம் அல்லேலூயா தேவனுக்கென்று எங்களை மீட்டு கொண்டது. நான் மீட்கப்பட்டது தேவனுக்காக, தேவனுக்கு சேவை செய்வதற்காக, தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதற்காக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அல்லேலூயா. ஆகவே அவருடைய இரத்தம் என்னை தேவனுக்கென்று மீட்டிக்க. ஆண்டவருக்கு வேணும். நீ ஆண்டவருக்கு வேணும். எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிற நீ ஆண்டவருக்கு வேணும். தம்பி, உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
உன்னை தேவனுக்கென்று மீட்டுக்கொள்ளும். நீ தேவனுக்காக மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 7:13 படிங்க. அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் அவருடைய சமூகத்தில் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். முன்னாடி உள்ள வசனங்களை கொஞ்சம் 2-3 வசனம் தள்ளி படிங்க. 11. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். இங்கே தேவ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனை ஆராதித்தார்கள் அப்படின்னு பார்க்கும். அவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்படிதானே? கொஞ்சம் அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க. 9 படிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். எல்லா சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நின்று அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதான் ஒரு தூதன் கேட்குற, இவங்க யார் தெரியுமா அப்படின்னு. தெரியாத அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்க யாரு, இவங்க தங்களுடைய அங்கிகளை மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்களுடைய அங்கிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தோய்த்து வெளுத்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தோய்த்து வெளித்தவர்கள், கழுவப்பட்டவர்கள். தேவ பிரசன்னத்திலிருந்து தேவன் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? விடுதலையோடு ஆராதித்து கொண்டிருந்தாங்க. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவருடைய இரத்தத்தினால இரத்தத்தில் தோய்த்து நம்முடைய அங்கிகளை தோய்த்து வெளுத்த அனுபவம் நமக்கு வரும்பொழுது, ஓ, என்ன உபத்திரமாக இருந்தாலும் என்ன பாடுகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவைகளுக்கு மத்தியில் அவை மேற்கொண்டு தேவனை ஆராதிக்கும் சாக்கியத்தை நாம் பெற முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது நாம் தேவ சமூகத்தில் இருந்து தேவனை விடுதலையோடு ஆராதிக்கும் பாக்கியத்தை நாம் பெறுவோம். அல்லேலூயா. இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தேவ சமூகத்தில் விடுதலையோடு ஆராதிக்கச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இரத்தத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குதா? இந்த இரத்தத்தினால நீ கழுவப்பட்டிருக்கிறாயா? இந்த இரத்தத்தை நீ பானம் பண்ணுகிறாயா? இந்த இரத்தத்தினால நீ கழுவப்பட்டு தேவனை ஆராதிக்கிற நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறாயா? இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார், இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய இரத்தம் நம்மை மீட்பதற்காகவே செலவு செய்யப்பட்டது. ஆகவே அந்த இரத்தத்தினால இன்றைக்கு நீ கழுவப்பட்டு நீ மீட்கப்பட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமான சாட்சியாய் நீ நிற்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீ ஆண்டவருக்கு வேணும். நீ உன்னை கர்த்தருக்காக மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அவருடைய சமூகத்தில் விடுதலையோடு அவரை தொழுது கொள்வதற்காக இந்த இரத்தம் உனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, என்னையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய சமூகத்துக்கு நானும் வரணும், உண்மை ஆராதிக்கணும் அப்படின்னு கேட்போமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய இரத்தம் இன்றைக்கும் நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது.
ஆண்டவரே இன்றைக்கு என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவர் நோக்கி கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எழும்பி நின்று நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த எங்களால் பிதாவே, அற்புதமான எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வெளியேற பெரிய ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், ஆண்டவரே பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் எப்பொழுதும் நினைக்கிறோம். ஆண்டவரே இந்த ரத்தம் இன்னும் எங்களை கழுவட்டும், இன்னும் எங்களை கழுவி சுத்திகரியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே அந்த இரத்தத்தினால முழு விடுதலையை பெற்று தேவனுக்காக மீட்கப்பட்டவர்களாக தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு செல்கிற அந்த இரத்தத்தினால நாங்கள் இன்னும் அதிகமாய் கழுவப்பட்டு பரிசுத்தமாக எங்களுக்கு கிருபத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இன்னும் கழுவப்பட்டு பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னீங்களே, அப்படியே எங்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து தேவ பிரசன்னத்தில் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபைதான். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய வருகைக்காய் ஆயத்தப்படும். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டதை நினைக்கிறோம். இன்னும் அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும் என்றே கேட்கிறோம். உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாப்பும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்துடன் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.